ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சார்ட் பேப்பரில் ஒரு சூப்பரான மாவிடை தோரணம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு எல்லோ கலர் சார்ட் எடுத்துக்கோங்க ஒரு ஃபுல் சார்ட்டும் வந்து தேவை கிடையாது கால்வாசி இருந்தால் போதும் நான் கால்வாசி சார்ட் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஹைட் வந்து உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இந்தளவு ஹைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு பாக்ஸஸ் நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் வந்து அகலம் வந்து பத்து சென்டிமீட்ரு கொடுத்துருக்கேன் உயரம் வந்து ஒரு பதினோரு சென்டிமீட்டர் வந்து கொடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து பத்து சென்டிமீட்டர் மார்க் பண்ணியிருப்பேன் ஆனால் வந்து பதினோரு சென்டிமீட்டர் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு மார்க் வந்து பண்ணிக்கணும் ஸோ அந்த மார்க்கு நம்ம பாக்ஸோட நீளம் வந்து கொடுத்துருக்கோம் ஒரு கோடு வந்து போட்டுக்கோங்க சைடா வந்து ஒரு கோடு போட்டுக்கணும் ஒரு வி நம்ம இருக்கிறதுக்கு இதே மாதிரி எல்லா பாக்ஸஸ்லயும் வந்து பக்கம் வந்து வி ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் இதை வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுக்க போறோம் ஸோ நீட்டாக வந்து அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் வந்து நான் பத்து சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் அது தகுந்த மாதிரி கூட வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பீசஸும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே வந்து நல்லா நீட்டாக இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் ஹேண்ட்மேட் சார்ட் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன் இது இல்லைனா கூட வந்து பரவாயில்ல நீங்கள் நார்மல் சார்ட் பேப்பர் கூட எடுத்துக்கலாம் ஸோ ஏற்கனவே வந்து இந்த எல்லோ சார்ட் வந்து எந்தளவுக்கு வந்து மடக்கி கட் பண்ணமோ அதே அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு இலை ஷேப் பேட்டர்ன் வந்து நான் ஒரு ரஃப் பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அந்த பேட்டர்னை வந்து சார்ட் மேடில் வச்சு நம்ம அவுட்லைன் மட்டும் வந்து வரைஞ்சிக்கலாம் இதே மாதிரி வந்து நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ இந்த இலையோட டிசைன் வந்து உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன வேணாலும் வந்து டிசைன் கொடுத்துக்கலாம் அந்த எல்லோ சார்ட் வந்து எவ்வளோ ஹைட் எடுக்கிறீங்களோ அதே அளவு ஹைட் மட்டும் வந்து எடுத்துக்கோங்க ஸோ கட் பண்ணியாச்சு இதே மாதிரி நம்மளுக்கு இலை வந்து ஒரு ஆறு இலை வந்து தேவை எல்லோ கலர் சார்ட் வந்து அஞ்சு இலை வந்து ஆறு பீசஸ் வந்து தேவை எல்லாத்தையும் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஹேண்ட்மேட் பேப்பரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து இலை மாதிரியே இருக்கும் சப்போஸ் இது இல்லைனா நீங்கள் நார்மல் சார்ட் பேப்பர்லேயே வந்து க்ரீன் கலர் கலர் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இதில் இப்போ டிசைன் பண்ணுறதுக்காக வந்து கோல்டன் பால் செயின் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இலைக்கு நடுவில் இருக்க அந்த நரம்புக்காக நான் வந்து டிசைன் வந்து வரைஞ்சிருக்கேன் அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அந்த பால் செயினை வந்து கட் பண்ணிவிட்டு ஓட்டிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நம்ம இலையில எந்த டெக்கரேட் வந்து பண்ண போகிறது கிடையாது வேணுன்னா நீங்கள் அவுட்லைன்லாம் கூட வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து சிம்பிளாக இதோட வந்து விட போகிறேன் இதே மாதிரி எல்லா இலையிலையும் வந்து பண்ணி முடிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லோ சார்ட் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் உள் பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ஷேப்பில் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம வெளியில் வந்து அவுட்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து உள் பக்கம் வரைஞ்சிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த பால் செயின் வந்து ஒட்ட போகிறோம் என்ன கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு லாவெண்டர் கலர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ எல்லோ கலர் அந்த சார்டில் வந்து எந்த கலர் கொடுத்தா வந்து பார்க்கறதுக்கு நல்லா தெரியுமோ அந்த கலர் வந்து எடுத்துக்கோங்க ஸோ அதே ஷேப்பில் வந்து இந்த கண்டினியூஸ் பால் சீனை வந்து ஒட்டிக்க போகிறோம் ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து கட் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இந்த கார்னரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீளமாக வந்து ஒட்டிக்கோங்க அந்த நடுவில் இருக்கிற அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி வந்து கவர் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைனும் வந்து நான் இதே கலர் தான் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ அதை முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அவுட்லைனுக்கு வந்து இப்போ க்ளூ வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பேப்பராக நம்ம மடக்கி வந்து ஓட்டினோம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த வந்து மொட்டை வேணாம் லாஸ்ட்டாக வந்து ஒட்டிக்கலாம் ஸோ ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்க போகிறோம் ஸோ பாருங்கள் கார்னர் ஃபுல்லாக பண்ணியாச்சு மேல் பக்கம் வந்து தேவை கிடையாது இப்போ நம்ம இலையில் வந்து ஒட்டினது எல்லாமே நல்லா வந்து காஞ்சிருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே நெக்ஸ்ட்டு வந்து அந்த எல்லோ சார்ட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு எல்லாமே நான் வந்து ஒட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு பார்க்கலாம் இனிமேல் வந்து டெக்ரேட் பண்ண வேண்டியதுலாம் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி போட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போறேன் ஒவ்வொரு கார்னர்லையும் நான் வந்து க்ளூ வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஓட்டிக்க போறேன் இதில் நீங்கள் வந்து வரைய கூட செஞ்சுக்கலாம் அதாவது கலர்ஸ் வச்சு நீங்கள் வந்து அக்ரேல் கலர் பெயிண்டிங் கூட வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபுல்லா வந்து இந்த ஸ்டோன்ஸ் வச்சு முடிச்சாச்சு இந்த ஸ்டோன்ஸை சுற்றி நான் வந்து இந்த கண்டினியன்ஸ் பால் செயினை வந்து ஒட்டிக்க போறேன் அதுல ரெட் கலர் வந்து எடுத்திருக்கேன் கலர் வந்து வேற கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் சின்ன பீ பீசஸாக வந்து கட் பண்ணிட்டு அந்த ஸ்டோனை சுற்றி வந்து ஒட்டிக்கோங்க பாக்கிறதுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஸோ இதே தான் எல்லா சாட்லேயும் வந்து இதே மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் முடிச்சுட்டு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் எல்லாமே சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா அதை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் கலர் செயின் வந்து நான் ஓட்ட போகிறேன் ஸோ இந்த பால் செயின் வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் எஸ் மாதிரி வந்து க்ளூ வந்து வச்சுருக்கேன் ஸோ இதுவும் வந்து உங்கள் இஷ்டம் எந்த வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் இலை வந்து தேவை கிடையாது இது மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு அந்த செடி வர மாதிரி பூ வந்து கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதே எஷேப் ஷேப் வந்து எல்லாத்துலேயும் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ பாருங்கள் இது ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம அஞ்சு சாட்லேயும் வந்து முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் சாஞ்சுச்சாட்டும் முடிச்சாச்சு இப்போ நடுவில் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கணும் நான் வந்து சுபலாபன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன் ஹிந்தியில் நீங்கள் வந்து வேறு டிசைன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் எது வேணாலும் வந்து கொடுத்துக்கோங்க இதுலேயும் வந்து நம்ம கண்டினியூஸ் பால் செயின் வச்சு தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ க்ளூ வச்சுருக்கேன் அந்த லெட்டர் ஷேப்லேயே வந்து நீங்கள் அந்த பால் செயினை கட் பண்ணிவிட்டு வந்து ஒட்டிக்கோங்க சோ இதுக்கு பதிலா நீங்க வந்து கண்ணன் பாதம்லாம் நம்ம ஏற்கனவே போட்டோம் அது மாதிரி வந்து பாதம் வரைஞ்சிக்கலாம் விநாயகர் டிசைன் போட்டுக்கலாம் கலசம் நான் வந்து கலசம் விநாயகர் அப்புறம் சுபலாப இந்த மூணும்தான் வந்து பண்ண போறேன் இன்னைக்கு அழகாக வந்து கட் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸா வந்து ஓட்டிக்கோங்க இதுவே பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இதுக்குள்ள இன்னுமே வந்து வேற டெக்கரேட் எதுவுமே வேணாம் இந்த லெட்டர்ஸ் மட்டும் குடுத்துட்டு அப்படியே வந்து விட்டுறலாம் நீங்கள் எதாவது ஸ்டிக்கர்ஸ் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சுவாமி ஸ்டிக்கர்ஸ் அதை கூட வந்து ஒட்டிக்கலாம் ரொம்ப நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணலாம் விரும்பலைன்னா அந்த மாதிரி நடுவில் ஸ்டிக்கர்ஸ் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ சுப லாபம் வந்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு விநாயகர் வந்து ரஃப்ஃபாக வரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த விநாயகர் ஷேப்லேயே வந்து நம்ம அந்த பால் சேனை வந்து ஒட்டிக்க போகிறோம் இதுவும் வந்து கலர்ஸ் ஒட்டுறது வந்து அந்த எல்லோ கலர் சாட்டில் உங்களுக்கு என்ன கலர் வந்து ஒட்டினா நல்லாயிருக்குமோ அதுதான் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கண்ட்ரினியூஸ் பால் சேன் இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து என்ன இருக்கோ இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க விநாயகர் டிசைன்ஸ் வந்து நான் போன வீடியோவில் நிறையா வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் இருந்தால் கூட வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கொஞ்சம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம் காதுக்குள்ளே ரொம்ப சிம்பிளான விநாயகர் டிசைன் தான் அது ஃபேஸ் மட்டும் வந்து வர மாதிரி ஸோ இது வந்து முடிச்சாச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா தெரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கலசம் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன் இதே மாதிரி கலசம் வந்து ரெண்டு சாட்டில் வந்து வரைஞ்சிக்கோங்க ரெண்டு கார்னர்லேயும் வரதுக்காக இதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் செயின் வந்து எடுத்திருக்கேன் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ உள்ள வந்து டிசைன்ஸ்லாம் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கோங்க ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து கார் பண்ணிக்கலாம் அந்த கண்டினியூஸ் பால் செயினில் நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்து பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு நாலஞ்சு லைன் வந்து அந்த கோல்டன் கலர் செயின்லேயே வந்து பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க அந்த இலைக்கு வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன் மேலே தேங்காய்க்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன் நடுவில் வந்து ஸ்வஸ்டிக் சிம்பல் வந்து போட்டிருக்கேன் அது சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க ஃபில் பண்ணுற மாதிரி இப்போ கொஞ்சம் வந்து கேப் இருக்கு இல்லையா அதுலெல்லாம் கூட வந்து நான் அந்த சீன் வந்து ஓட்டிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு கலசமும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் இதுக்கு வந்து கொஞ்சம் காயணும் ஸோ இதை காய்ஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கோங்க என்ன பீட்ஸ் இருக்கோ அது வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து நூல் வந்து எடுத்துருக்கேன் கலர்ஸ்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் பீட்ஸ் கலர்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி நூலும் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோல்டன் பால் வந்து கொடுத்துட்டு முடிச்சு போட்டுக்கிறேன் அது வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஸோ ரெண்டு பீட்ஸ் கொடுத்தாலே வந்து போதும் இதுக்கு எக்ஸஸாக இருக்கிறது வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பீட்ஸ் வந்து கொடுத்தாச்சு கொஞ்சமாக வந்து நூல் கேப் விட்டுட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப நீளமெல்லாம் விட வேணாம் சோ இப்போ கட் பண்ணியாச்சு ஒரு முடிச்சும் போட்டிங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரி அஞ்சு பீசஸ் வந்து நான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த எல்லோ சார்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து இதை ஒட்ட போகிறோம் ஸோ எப்படி ஒட்ட போகிறோன்னா அந்த பீட்ஸ் வந்து கீழே வந்து ஹேங்காக இருக்கணும் அதனால அந்த நூல் மட்டும் வந்து அந்த வந்து ஒட்டிக்க போகிறோம் கீழே பக்கம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த பீட்ஸ் வந்து இருக்கும் கொஞ்சமாக க்ளூ வச்சு ஒட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லா சாட்லேயும் வந்து ஒட்டிக்கலாம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்பக்கம் நம்ம அந்த கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து அதில் ஓட்ட போகிறோம் அவ்வளோதான் ஸோ இது வந்து ஜாயின் பண்ணுறது வந்து நம்ம லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் எல்லாத்துலேயும் வந்து ஒட்டி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு திக்கான வயர் ஒன்று எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து கோர்க்கறதுக்காக நீங்கள் வந்து நூல் கூட எடுத்துக்கலாம் உள்ள நூல் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்ட்ராங்கான நூல் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கார்னரில் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ரெண்டு வளையம் எடுத்திருக்கேன் இது வந்து பிளாஸ்டிக் வளையம் உங்களுக்கு வந்து நிறையா சில்வர்லாம் கூட கிடைக்கும் கீச்சனில் வர மாதிரி அந்த வளையம் வச்சிருந்திங்கன்னா அது கூட வந்து எடுத்துக்கோங்க ஸோ இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ரெண்டு முடிச்சு வந்து போட்டு விட்டுக்கலாம் சோ வயர்னா கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனாலதான் வந்து நம்ம கூடை எல்லாம் பின்னோம் இல்லையா அந்த வயர் வந்து எடுத்திருக்கேன் நூல் எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான நூலை எடுத்துக்கோங்க இந்த மாவலை எடுத்துக்கிறேன் உள்பக்கம் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க நம்ம ரெட்டையாக தான் வந்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்பக்கம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டாப்லர் வந்து போட்டு விட்டுக்கோங்க அது அவசியம் கிடையாது கொஞ்சம் வந்து நம்ம நகராமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வந்து ஸ்டாப்லர் வந்து போட்டுக்க போகிறேன் லாஸ்ட்டாக நீங்கள் அந்த ஸ்டாப்லர்லாம் கூட வந்து ரிமூவ் பண்ணி கூட வந்து விட்டுறலாம் அது தெரியாது தெரியிற மாதிரி இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த பொசிஷனில் வச்சுட்டு ஸ்டாப்லர் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஸோ அழகாக அந்த மாவெளையை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு ரெண்டு கார்னர்லேயும் வந்து மாவில்லை வரணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதும் மாவில் வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக வரும்போதும் வந்து மாவில் வரணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலசம் வந்து வச்சுக்கிறேன் ஸோ ரெண்டு கலசம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்னரில் வர மாதிரி நான் வந்து வச்சுக்க போகிறேன் எவ்வளோ கேப் விடணுமோ விட்டுக்கோங்க அந்த மாவெளிக்கும் அந்த கலசத்துக்கும் நெக்ஸ்ட்டு அதை ஸ்டாப்பர் போட்டுட்டேன் இப்போ அடுத்தது வந்து ஒரு மாவில் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டாப்பர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுப இதையும் போட்டுட்டு ஸ்டாப்பர் போட்டுக்கோங்க இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வர வேண்டியதுதான் அடுத்து வந்து விநாயகர் வரப்போகுது விநாயகர் அடுத்து வந்து அந்த லாபம் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கலசம் அவ்வளோதான் அஞ்சு வந்து முடிஞ்சாச்சு லாஸ்ட்டாக வந்து ஒரு மாவலை வச்சுட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த லாபம் வச்சுக்கிறேன் பாருங்கள் ரெண்டையும் நான் முடிச்சுட்டு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ முடித்தாச்சு எண்டில் வந்து நம்ம இன்னொரு ரிங் வச்சு அழகாக வந்து நாட் போட்டு விட்டுக்கணும் ஸோ அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒட்டலை ஜாயின் பண்ணி அதை மட்டும் வந்து முடிச்சுப்போம் ஸோ உள் பக்கம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் சேர்த்து வந்து அப்படியே ஒட்டி விட்ருங்க இதே மாதிரி எல்லா சாட்டுக்கும் வந்து ஒட்டிக்கணும் அந்த மாவில்லையும் வந்து இதே மாதிரி ரெட்டையாக தான் கொடுத்துருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டி முடிச்சுக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் வந்து காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம ஹேங்கிங் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் சோ எல்லாத்தையும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க நம்ம தோரணம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு நான் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டிக் பண்ணி காமிச்சிருக்கேன் சார்ட் பேப்பரில் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து வெயிட் வந்து இருக்கவே இருக்காது நல்ல காற்றுலேயும் வந்து அழகாக வந்து மூவ் ஆகும் ஸோ சூப்பரான இந்த சார்ட் பேப்பரில் பண்ண தோரணம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காஸ்ட்வைஸும் வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்ப சிம்பிளாகவும் வந்து ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி டிசைன் தான் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இதே தோரணம் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த தோரணம் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இதுமாரி நிறைய பண்டிகை வந்து வரப்போகுது அந்த பண்டிகைக்கு உங்கள் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு உங்கள் கையாலேயே இந்த மாதிரி லோ காஸ்ட்டில் வந்து நிறையா வந்து திங்ஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்ரேட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வந்து லோ காஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில் எல்லாமே இருக்கு கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒன் நைன்ட்டிக்கு மேலே மொத்தமாக வந்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி மாவள தோரணம் வந்து க்ரே பேப்பர்லேயே நான் ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் என்னோட குக்கிங் சேனலோட லிங்க் கொடுக்குறேன் அதுலேயும் வந்து நூறுக்கு மேலே வீடியோஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக அந்த சேனலும் உங்களுக்கு வந்து பிடிக்கும் மறக்காமல் வந்து அந்த சேனலுக்கும் உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க இன்னும் நிறைய கிராஃப்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்